மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டராகவே இருக்கிறது தான் என்னோட பர்சனல் சாய்ஸ். ஜிவி பிரகாஷோட பாடல்களும் ஆக்கிரமித்த காலங்கள் உண்டு. அந்த பாதை வந்து சற்றே தடுமாறினது காரணம் அவர் ஹீரோவாக போனதுதான். எங்களோட படத்தை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியும் இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கான காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரியல. எங்கள் படம் பெரிய படம்லாம் கிடையாது. என் பாடலில் வந்து ஆஃபீஸாக யாராவது திருடுங்கன்னு நான் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு வந்து புகழ் வெளிச்சம் இதுவரைக்கும் எவ்வளோ நல்ல பாடல்கள் பண்ணியும் நிறைய பேரை வந்து ரீச் பண்ணலை. எது நமக்கு வரும்னு ஆசைப்படுறத விட எது நமக்கு வராதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபீல்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் விலகி இருக்கிறது வெற்றிக்கான முதல் படி. ஊடகம் எந்த இன்கம்மை பேஸ் பண்ணி வந்து ரன் பண்ணணும்? நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணலாம், ஆனால் ஒரு கண்டென்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறப்ப நாங்கள் ஏன் அதுக்கு காசு தரணும்? TN360 நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். லிரிசிஸ்ட் அரவிந்த் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். இப்போ ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரியான மியூசிக் டைரக்டர், விஜய் ஆண்டனி இவங்கெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து ஹீரோ ஆகிட்டாங்க. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த மியூசிக் அப்படிங்கிற தாண்டி ஹீரோயிசத்தில் இறங்குறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசையோடு தான் லிரிசிஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களா? மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டராகவே இருக்கிறது தான் என்னோட பர்சனல் சாய்ஸ். ஜிவி பிரகாஷ் வந்து அவரோட மியூசிக் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு அடிமை, ஒரு நல்ல மிகச்சிறப்பான பாடல்கள் வந்து அவர் நிறைய கொடுத்துருக்காரு. எப்படி ஒரு யுவன் சங்கர் ராஜா 2010 அந்த காலகட்டங்கள் ஆக்கிரமிச்சாரோ அதுமாரி ஜிவி பிரகாஷோட பாடல்களும் ஆக்கிரமித்த காலங்கள் உண்டு. அந்த பாதை வந்து சற்றே தடுமாறினது காரணம் அவர் ஹீரோவாக போனதான். அவர் மீண்டும் இசையமைப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல போட்டியாளராக அனிருத்துக்கு வரணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா உங்கள் படத்துடைய மியூசிக் டைரக்டருமே வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு, மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நான் கேட்குறேன். நான் அப்போவே படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ்லேயே சொல்லிட்டேன், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபேவரேட் வந்து பத்மநாபனோட இசை தான் நமக்கு பிடிச்சது. இந்த கதையே வந்து அவர் ஹீரோவாக பண்ணது காரணம் நாங்கள் வந்து எங்களுக்கு இருந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட், அவர் வந்து ரொம்பவே அந்த கேரக்டர் நல்லா கேரி பண்ணி படத்துலையும் டெலிவர் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு லிரிசிஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில் படக்கூடிய கஷ்டம் எப்படி இருக்கும், லைக் அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த மாதிரி இருக்கும்? ஊர்லேருந்து பைய தூக்கிட்டு வராங்கங்கிற பட்சத்தில் ஒரு நடிகராகணும் ஒரு இயக்குனர் ஆகணும்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ லிரிசிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சி, தகுந்த முன்னேற்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எது நமக்கு வரும்னு ஆசைப்படுறத விட எது நமக்கு வராதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபீல்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் விலகி இருக்கிறது வெற்றிக்கான முதல் படி. ஓகேங்களா? சின்ன வயசுலேருந்தே நம்மளோட மனசுக்கு பிடித்த ஒரு விஷயம் நடக்கிறப்போவோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போவோ நம்மளால் ஒரு அதை வந்து அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது வார்த்தைகளால் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான தகுதி ஒரு கவிஞனுக்கு. அவன் என்ன ஃபீல் பண்ணுறானோ அதை வந்து அழகாக அடுத்தவங்களுக்கு வந்து ஆகா இப்படி கூட இந்த விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு ஒரு உணர்வு உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா அவங்களும் கவிஞர் தான். ஸோ இந்த ஒரு பேசிக் குவாலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் கேட்குற பாடல்கள், நீங்கள் பழகிற பேசுகிற மனிதர்கள், இவர்கள்ட்டேருந்து வர்ற வார்த்தைகள், புது வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு நல்ல பாடலை வந்து எல்லாருமே உருவாக்க முடியும். ஓகே, ஒரு லிரிசிஸ்டோடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், லைக் லிரிசிஸ்டாக மட்டும்தான் நான் இருக்கேங்கிற பட்சத்தில் சினிமாவில் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? இல்லை, இது வந்து 80s காலகட்டம் மாதிரிலாம் கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க, பாப்புலரான ஆளுங்க மட்டும்தான் எழுதணுன்றது கிடையாது. இப்போ வந்துருக்கிற டெக்னாலஜி, ஓப்பன் அப் ஆகிருக்கிற சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரே நாளில் வந்து சாதாரணமாக இருக்கிறவரை வந்து உச்சத்துக்கு கூட்டு போகிற அளவுக்கு வசதிகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா லிரிசிஸ்ட் தன்னையைத்தானே தயார்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கில் மக்கள் வந்து என்ன மாதிரி பாடல் கொடுத்தா விரும்புவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டடி அவங்க பண்ணிட்டு அவங்களோட திறமையை வந்து வளர்த்துக்கிட்டு முதல்ல அதுக்கப்புறம் அவங்களோட பாடல்களை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பாடல் வரிகள்லாம் திருடுறாங்க இல்லையா? இப்போ டைரக்டர்னா அவருடைய கதை திருட்டு நடக்குது, டியூனில் திருடுறாங்க மியூசிக் டைரக்டரோடது. அதே மாதிரி பாடல் ஆசிரியர்களுடைய அந்த பாடல் வரிகளை திருட்டு, உங்களுடைய வரிகளை யாராவது திருடியிருக்காங்களா? என் பாடலில் வந்து ஆஃபீஸாக யாராவது திருடுங்கன்னு நான் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு வந்து புகழ் வெளிச்சம் இதுவரைக்கும் எவ்வளோ நல்ல பாடல்கள் பண்ணியும் நிறைய பேரை வந்து ரீச் பண்ணலை. எனக்கு அதிலெலாம் பெரிய வருத்தம் இல்லை. நம்ம வந்து ஒரு பாடல் பண்ணுறோன்னா அது மற்றவங்களுக்கு வந்து ரீச் ஆகணுன்றதுல தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறாங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆகுதோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தான். செம்பியன் மாதேவியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் வரி? எனக்கு பிடிச்ச பாடல் வரின்னா நான் மொத்தமாக 3 எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு விதத்தில் பிடித்த பாடல்கள். ஓகேங்களா? ஒரு ப்ரப்போசல் சாங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணமாக நம்ம பாட்டு வந்து சொல்லலாம். அந்த பாட்டு வந்து படத்தில் ஸ்க்ரீனில் ஆக்ஷனோட கேப்சர் பண்ணல, டைட்டில் கார்டு போகிறப்ப தான் அந்த பாட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல ப்ரப்போசல் சாங்காக இருக்கும். பசங்க எல்லாருமே கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது.
அன்பே பேசிடு, உன் காதல் கூறிடு, எங்கேயும் நீதானே நின்ன, எப்போதும் உன் பேரை சொன்னேன், தடுமாறி தரிகெட்டு போறேண்டி, நிலவாக தேஞ்சு போறேன், சருகாக காஞ்சும் போறேன், உன எண்ணி துரும்பாக ஆனேண்டி, அன்பே பேசிடு, உன் காதல் கூறிடு, காதலா பார்க்கிற நெருங்கினா முறைக்கிற, காதலில் கரைகிறேனடி, மெதப்புல நடந்தவன், திமிரில திரிஞ்சவன், உன்னெனப்புல உருகிறேனடி, காதலால நானும் உன்னை சுத்தி வாரேன், ஒட்டி வாழ்னால எண்ணி ஏங்குறேன், கைவலையல்லோச கொலுசும் காதில் கா பேச, வெக்கங்கெட்டு நானும் சுத்துறேனடி, உம்மேல காதல் வச்சேன், தீராத மோகம் வச்சேன், அச்சார முத்தத்தாயேண்டி, கண்ணத்தில் கண்ணம் வச்சு, நெஞ்சத்தில் நெஞ்சம் தச்சு, உசுருக்குள் உசுராக வாயேண்டி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ மக்கள் ஒரு படத்தை விரும்பி போய் தியேட்டரில் பார்க்குறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு பூஸ்டிங் ஃபேக்டர்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கணும், இல்லை என்னது கான்ட்ரவர்சி கொடுக்கக்கூடிய ஒரு கான்டென்ட் இருக்கணும், ஆல்ரெடி எங்கேயாவது ட்ரெண்டாக இருக்கணும், நாலு பேர் இந்த படத்தை பற்றி பேசியிருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு ரேண்டம் ஆடியன்ஸை படத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கு. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் படத்தில் இல்லைங்கிறனால தானே மக்களுடைய வரவேற்புங்கிறது மேபி கம்மியாக இருந்திருக்கு. இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செம்பியன் மாதவி திரைப்படத்தை வந்து தியேட்டர் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்தணும். மெயினாக நாங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் என்னென்னா, இந்த படத்தில் யார் ஸ்டார் இருக்கா அப்படின்றத எல்லாருமே கேட்டாங்க. எந்த ஒரு வியாபாரம் டிஸ்ட்ரிபியூட்டரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் தயாராக இல்லை. தயாரிப்பாளரே அவரோட இதில் தான் ரிஸ்கில் தான் ஓனாக தான் ரிலீஸும் பண்ணினார். இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாரும் வந்து பேசுகிறோம் சோஷியல் மீடியாவில், சிறுபடங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும், மைனா மாதிரி, சுப்பிரமணியபுரம் மாதிரி, இப்போ வந்த லவ் டுடே மாதிரி படங்கள்லாம் வந்தால் வெற்றி அடைஞ்சிரும்னு. ஆனால் சேலஞ்ச் என்னென்னா, ஒரு பெரிய பேனரோ அல்லது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கோ அல்லது ஒரு பெரிய பக்கபலம், அவங்களுக்கு பின்புலம் இருக்கிறவங்களோட படங்கள் மட்டும்தான் தியேட்டர் நிறைய கிடைக்கிது ஒழிய, நல்ல கண்டென்ட் உள்ள படத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது வந்து நான் வந்து தியேட்டர் சைடில் மட்டும் சொல்லலை, சோஷியல் மீடியாவில் ரிவ்யூ பண்ணுறவங்களே, முத நாள் வந்து கோட் படமோ அல்லது சிவகார்த்திகேயன் படமோ அல்லது தனுஷ் படமோ ஃபஸ்ட்டு ஷோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கேருந்து பெங்களூர் போயெல்லாம் போய் படத்தை பார்த்துட்டு விடிய காலையில் 7 மணிக்கு போடுறவங்க, இந்தமாரி தமிழ் சார்ந்த, தமிழ் கலாச்சாரம் சார்ந்த ஒரு படத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு, ஐயா ரிவ்யூ பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருக்குன்னா சொல்ல வேணாம், இருக்கிறத உள்ளபடி உங்களோட சேனலில் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இது யாரோட தப்பு? ஆனால் அவங்களே தான் அவங்களோட சேனலில் பேசுகிறாங்க, எல்லாரும் வந்து பெரிய படத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, சின்ன படத்துங்களும் ஆதரவு கொடுங்கன்னு அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க. அதை அவங்களும் செயல்படுத்தணும் இல்லையா? அந்த இது நடக்கலை செம்பியன் மாதவியை பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் வந்து தப்புங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காத ரிவ்யூஸ் மேலேங்கிறீங்களா, இல்லை அப்படியானா அப்படி ரிவ்யூஸ் பண்ணக்கூடிய படங்களுமே ஓடாமல் தான் போகுது? இல்லை, சி ரிவ்யூ பண்ணுறாங்க, பண்ணுறது நல்லா பண்ணுறாங்களா அல்லது ஒரு சார்புன்னு எடுத்து பண்ணுறாங்களான்றது வேறு விஷயம். ஒரு படத்தை வந்து நம்ம புறக்கணிக்க கூடாதுன்றது தான் நான் இதில் சொல்ல வர கருத்து. இது எல்லா மீடியா நண்பர்களுமே எங்கள் படத்தை வந்து ரிவ்யூ பண்ணலைன்னு நான் சொல்லவில்லை. ஒரு சில ஊடகதாரர்கள் எங்களோட படத்தை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியும் இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கான காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரியல. எங்கள் படம் பெரிய படம்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன படம். நீங்கள் பெரிய படத்தை ரிவ்யூ பண்ணி நீங்கள் உங்களோட வியூஸ் எவ்வளோ வரும், சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வரும்ன்ற ஏர்னிங்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி தானே பெரிய ஹீரோக்களும் அவங்களோட படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதையே நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. அதே ஊடக அறம் சார்ந்த ஒரு செயல்னா, சிறு படங்களுக்கும் நீங்கள் ரிவ்யூ எல்லா படத்தும் கண்டிப்பாக போடணுமா வேண்டாமா? நல்லதோ கெட்டதோ உங்களோட கருத்துக்களை அதை சொல்லுங்கள் அப்படி, ஆனால் படத்தையும் புறக்கணிக்கணும். உங்களோட படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் துபாயில் பண்ணியிருக்கீங்க, சேட்டலைட் சேனல்ஸ்லையும் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, ஈவன் அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் கூட ஆடியன்ஸை புஷ் பண்ணல நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக கண்டிப்பாக இப்போ வந்து எங்களோட படத்தில் 5 தரமான பாடல்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எத்தனை எஃப்எம் ரேடியோ எங்களோட பாடல்களை வந்து ஒளிபரப்புறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்ககிட்ட கேட்குறது, நீங்கள் விளம்பரத்துக்கு காசு அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா, ப்ரமோஷன்ஸ்க்கு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா, அப்போ பாடல்களை ஒளிபரப்புன்றாங்க. இப்போ ஒரு ஊடகம் எந்த இன்கம்மை பேஸ் பண்ணி வந்து ரன் பண்ணணும்? நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணலாம், ஆனால் ஒரு கண்டென்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறப்போ நாங்கள் ஏன் அதுக்கு காசு தரணும்? அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது தானே ஊடகம், அதுதானே சரியாக இருக்கும்.
அதுக்கும் நீங்கள் காசு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஜெயிச்சவங்களோட படத்தவங்களுக்கு மட்டுமே அதிக ஃபோக்கஸ் கொடுப்பீங்கன்னா, நாங்கள் எழுதின உருவாக்கின படைப்போ அல்லது பாடல்களோ எப்படி போய் மக்களை வந்து சேரும்? ஆனால் இப்படி இந்த நிலைமை தானே நிறையா சின்ன பட்ஜெட் படங்களுக்குமே. கண்டிப்பாக, அதாவது பின்புலம் இல்லாமல் அல்லது ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாமல் முன்னேறணும்னு நினைக்கிற பாடுபடுற இந்த படத்தோட இயக்குனரே கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து ஒரு வாய்ப்பு காண்டி வேலை பார்த்துருக்காரு. இந்த படத்தில் அவர் இயக்கம் தவிர இசை, பாடல் எழுதி, படத்தில் நடித்து அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு திறமையானவருக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு ஊடகத்தை நடத்தி என்ன பண்ண போகிறீங்க? தெரியல. மக்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிற பட்சத்தில் மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் இருக்கணும் படத்தில். ஒன்று, படத்தை பூஸ்ட் பண்ணுறக்கு ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் கண்டென்ட் இருக்கணும். இதெல்லாம் தான் எதார்த்தம். நம்ம தெரியுதப்புங்கிறதுனால எதார்த்தம். அந்த மாதிரியான கண்டென்ட் உங்கள் படத்தில் இல்லையோ அப்படின்னு? இல்லை, நீங்கள் நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை வந்து ஊடகம் வந்து சரியாக செய்யணும். ஓகேங்களா? ஊடகத்துலேருந்து இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு மக்கள் வந்து டிசைட் பண்ணலாம் இந்த படம் நான் பார்க்கணுமா வேண்டாமான்னு. ஆனால் அதுக்கு முந்தின லேயரில் ஊடகமே இந்த படத்தை பற்றி நான் பேசணுமா வேண்டாமான்ற ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கிறப்போ இந்த படம் வந்ததா இல்லையான்றது எப்படி மக்களுக்கு போய் தெரியும்? இதை எப்படி மக்கள் புறக்கணித்ததாவோ அல்லது மக்கள் எடுத்துக்கலன்னோ எடுத்துக்க முடியும்? நீங்களே சொல்கிறீங்க, ஊடக நான் கொடுத்த இன்டர்வியூஸ், நாங்கள் பண்ண ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து துபாய்க்கு ஒரு க்ரூ போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போட்டிருக்காங்க சரிங்களா? அப்படி பண்ணியிருக்கிற ஒரு படத்துக்கு இது ஏன் படத்துக்குன்னு நான் கேட்கல. எந்த ஒரு சினி படத்துக்குமே அந்த படத்தை விமர்சனம் பண்ணாமலோ அல்லது மக்களுக்கு சென்று சேர்க்காமலோ ஊடகம் இருக்கக்கூடாதுன்றதான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய படம் செம்பியன் மாதேவி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சா? உங்கள் ப்ரொடியூசர் வந்து இந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டாரா? அது ப்ராஃபிட்டாக கூட கேட்கல, லைக் போட்ட காசுங்க திரும்பி வந்துருச்சா? அது போட்ட காசு எடுக்கிறதுக்கு ஓகே எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் சொல்லலாம் ஒழிய, அது வந்து எதிர்பார்த்த வெற்றியை கொடுத்ததா அல்லது எதிர்பார்த்த ரெகக்னைசேஷன் கிடைச்சதா அப்படின்றது மானிட்டரிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கும். பெரிய படங்களே வந்து ஓடிடி தளங்களை நம்பி தான் ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஓடிடி தளங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்கள் படத்துக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு? கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஊடக இதில் என்ன பண்ணணும்னா ஓடிடிக்கோ அல்லது சேட்டலைட் சேனல்ஸ்க்கோ நான் எங்கள் தரப்புலேருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், முயற்சிகள் போயிட்டு தான் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா மக்கள்கிட்ட எங்களோட ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான தியேட்டர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அந்த டைமில் கிடைக்கல. முக்கால்வாசி எங்களுக்கு அலாட் பண்ண கிடைச்ச நாட்களே ஒரு 4-5 நாட்கள் தான். அந்த நாட்களுக்குள்ளே நல்ல தியேட்டர்கள் கிடைக்கிறதுக்கும் நாங்கள் வந்து நிறையா சமரமப்பட்டோம். ரெண்டாவது, இப்போவும் நாங்கள் வந்து ஓடிடிக்கோ அல்லது சேட்டலைட் சேனல்ஸ்க்கோ பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள், நல்லபடியாக கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு தேவை ஒரு வந்து ஒரு அரங்கம், ஒரு சேனல் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா சிறு படங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஸ்டார் காஸ்ட் இருந்தால் தான் அந்த படத்தை நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வேணும். ஒரு படைப்பை பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை சொல்லுங்கள். இது காரணம் தியேட்டர் ஓனர்ஸாக கூட இருக்கலாம். இல்லை, டிக்கெட்டோட விலை, அதில் வைக்கிற பாப்கார்னோட விலை, இது எல்லாமே ஒரு டிசைட் ஃபேக்டர் இல்லையா? நான் எதுக்கு 250 ரூபா கொடுத்துட்டு போகணும்? இல்லை, அதான் சொல்கிறேன்னே, இப்போ நீங்கள் பெரிய படத்துக்கு 250 ரூபா டிக்கெட் வாங்குறது கூட ஒரு விதத்தில் நியாயம் இல்லை. ஆனால் சின்ன படங்களுக்கு நீங்கள் ஒரு சப்சிடைஸ்ட் ரேட்டில் தான் நீங்கள் படத்தை கொடுக்கணும். இல்லாட்டி எப்படியா இருந்தாலும் இன்னொரு 3-4 வாரத்தில் தியேட்டரில் ஓடிடியில் வரப்போகுது, சேட்டலைட்டில் வரப்போகுது அப்படின்றப்போ மக்கள் தியேட்டருக்கு வரதுக்கு யோசிப்பாங்க. ஒரு சலுகை கட்டணத்தில் இந்த படங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதேமாரி சின்ன படங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து கொடுக்குற ஸ்லாட் டைம் ஷோ டைமிங்ஸ் ஆல்சோ நான் அது வந்து கரெக்டானது கிடையாது. நீங்கள் மார்னிங் 11 o'clock ஷோ கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்கன்றது இருக்குது. ஈவினிங் ப்ரைம் டைம் எல்லாமே நீங்கள் பிஸ்னஸ் கவுண்டி பெரிய ஸ்டார்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க. இது நல்ல படம்னு பேர் எடுத்துகிட்டா கண்டிப்பாக லப்பர் பந்து பெரிய படம்லாம் இப்போ வந்துட்டு மக்களோட ஆதரவுனால கிடச்சி நல்லா ஹிட் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு. ஆனால் அதே சமயம் இந்த விண்டோவோ ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடைக்காம எத்தனை நல்ல படங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகலை, அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒரு பாசிட்டிவான நோட்டோட நம்ம வந்து இன்டர்வியூவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கூலாயிரு நண்பா வாழ்க்கை நல்லா மாறும், ஓடி ஒழ தெம்பா வெற்றி ஒன்ன சேரும். கூலாயிரு நண்பா வாழ்க்கை நல்லா மாறும், ஓடி ஒழ தெம்பா வெற்றி ஒன்ன சேரும். காசுக்கு 2 பக்கம் பூவும் தலையும், வாழ்க்கைக்கு 2 பக்கம் வெற்றி தோல்வியும். பிரச்சனைய மண்டக்குள்ள ரூம் போடாத, நிம்மதியும் செக் அவுட் ஆகும் சோர்ந்து போகாத. உன் வழியில நீ ஆத்த போல டிராவல் பண்ணுனா, வெற்றி இன்னும் கடலில் நீ நீச்சல் போடலாம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்கள் TN360 சேனலுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். சினிமாவை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ஸ்மால் பட்ஜெட் படங்கள் எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மக்கள் குரலாக இருந்திருக்கீங்க, அந்த சிறு குறு தயாரிப்பாளர்களுடைய குரலாக இருந்திருக்கீங்க.
கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு எங்கள் TN360 சேனல் சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் சார். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இது என்னோட படத்துக்காண்டி மட்டும் பேசலை, நல்ல படங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, அதுக்கான பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுங்கள், மக்கள் டிசைட் பண்ணிட்டோம் அது நல்ல படமா எப்படின்றது. வாய்ப்புக்கு நன்றி.